ஹிஞ்சன்பர்க் அறிக்கையில் தமக்கு எதிராக கூறப்பட்டுள்ள புகார்களை செபி அமைப்பின் தலைவரும் அவரது கணவரும் மறுத்துள்ளனர் இந்தியாவின் பெரு ஒன்றான அதானி குழுமம் மீது பண மோசடி குறித்த புகார்களை சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தது அவற்றை அதானி குழுமம் மறுத்திருந்தது அதன் தொடர்ச்சியாக அதானி குழுமத்தின் சில வெளிநாட்டு துணை நிறுவனங்களுடன் பங்குச்சந்தை நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தும் அமைப்பாகிய செபியின் தலைவர் மாதபி பூரி புட்ச் மற்றும் அவரது கணவருக்கு தொடர்பு இருப்பதாக ஹிண்டன்பர்க் தெரிவித்துள்ளது அதானி குழுமம் தனது நிறுவனங்களின் நிதியை அயல் நாடுகளுக்கு கடத்த பயன்படுத்திய தங்களது வெளிநாட்டு துணை நிறுவனங்களுடன் செபி தலைவருக்கு தொடர்பு இருப்பதுடன் அவை மீது செபி போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஹிண்டன்பர்க் கூறுகிறது ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள செபி தலைவர் மாதவி புட்ஜ் மற்றும் அவரது கணவர் தங்களது வாழ்வும் நிதி பரிமாற்றங்களும் திறந்த புத்தகம் போன்றவை என்றும் தங்கள் மீதான புகார்கள் புனையப்பட்ட கதைகள் என்றும் கூறியுள்ளனா் அவர்களை தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களது நிதி பரிமாற்றங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அவ்வப்போது செபி அமைப்பிடம் தெரிவித்து வருவதாகவும் இதில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றும் அந்த விவரங்களை எந்த சட்டப்பூர்வ அமைப்பு எப்போது கேட்டாலும் தர தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளனர் இதனிடையே அதானி நிறுவனமும் தன் மீதான புகார்களை ஆதாரமற்றவை என மறுத்துள்ளது தனது வெளிநாட்டு துணை நிறுவனங்களின் செயல்பாடுகள் யாவும் வெளிப்படைத்தன்மை கொண்டவை என்றும் அதன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுய லாபத்துக்காக ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹிண்டன்பர்க் அறிக்கையில் செபி தலைவர் லஞ்சம் பெற்றதற்கான எந்த ஒரு ஆதாரமும் குறிப்பிடப்படவில்லை என்று அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பங்குச்சந்தையை பாதிப்புக்குள்ளாக்கும் உள்நோக்கத்துடன் புகார்கள் தெரிவிக்கப்படுவதாகவும் அதானி குழுமம் குற்றம் சாட்டியுள்ளது